ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திர கனம் மகிமை எல்லாம் உண்டாவதாக. நாங்கள் எப்போதும் உங்களை தொடர்பு கொள்ளதான் வாஞ்சிக்கிறோம். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நிமித்தம் நாம் அரசு விதித்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டாக வேண்டியது இருக்கிறது. மன்னித்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். 3 ஆராதனைகளாக நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தின் முதலாவது நாளாக கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த ஆன்லைனில் கேட்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. எங்களோடும் அரசோடும் நீங்கள் கொடுக்கிற ஒத்துழைப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய நடுவில் அசைபாடு இருக்க எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய விலையேறப்பெற்ற கரங்களில் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். தேவரீர் எங்களை முழுக்க முழுக்க பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆராதனைகளெல்லாம் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி காஜபிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படுவதாக ராஜா. ஆமாப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்ருவுக்கோ அவனுடைய திட்டங்களுக்கோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எந்தவித அதிகாரமும் இல்லை. ஃபாதர், ப்ளீஸ் டேடி, எங்கள் பிள்ளைகள் உற்சாகமாய் பாடி உம்மை மகிமைப்படுத்தும் போதும், ஆராதனை செய்யும் போதும் தகப்பனே, ஆமாண்டவரே, நம்முடைய வல்லமை விளங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். சங்கீத பகுதியிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். அதை தொடர்ந்து பரிசுத்தப்பா, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய வசனத்துக்கு எங்கள் ஆமாண்டவரே இருதயத்தையும் செவியையும் விருத்த சேதனம் செய்து உம்முடைய சன்னிதானத்தில் கொடுக்கும்போது கர்த்தர் எங்களுக்காக இடைபடுவீராக. பரிசுத்தர் எங்களை முழுக்க முழுக்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க, தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இந்த ஆராதனை துவக்க முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதா. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி. கர்த்தர் நம்மில் தொடர்ந்து மகிமைப்படுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும் வேளை நம்முடைய மகன் சகோதரர் பிரவீன் அவர்கள் முன்னாலே வந்து நம்மை பாடல்களிலே உற்சாகப்படுத்துவார். நாம் அவரோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களோடு சேர்ந்து இணைந்து இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக ஆராதிக்கிற உங்களை ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 91 இப்படியாக சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமேன், ஆமேன். நம்மளோட கேடகமாக இருக்கிறார், நம்மளோட அரணாக இருக்கிறார், நம்மளோட பலனாக இருக்கிறார், நம்மளோட கோட்டையாக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிற அப்பா, அப்பாவாக இருக்கிறார். ஆமேன். பறந்து காக்கிற பச்சியை போல இஸ்ரவேலுக்கு எப்படி ஆதரவாக இருந்தாரோ அதே போல எல்லா வாதைகளுக்கும் விளக்கி நம்மளை என்ன பண்ணுறாரு, ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எங்களோடு சேர்ந்து உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரையும் உன் நிழலில் தங்குகிறேன் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் விசுவாசத்தில் நிறைந்து கரங்களை தட்டி ஒரே குடும்பமாக பாடுவோமா. ஹல்லேலூயா ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டுவோமா. உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரையும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரையும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரையும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். சொல்லுமா, உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரையும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேறின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேறின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரணிலே என் கேடகமானிரே, காக்கும் மரணிலே என் கேடகமானிரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ. கரங்களை தட்டி பாதுகாப்புல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆராதனை செய்வோமா. உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன்,
சர்வ வல்லவரையும் நிழலில் நான் தங்கியுள்ளே படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலான படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா தீங்கு நிகழாது நோயும் அணுகாது தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரையும் நிழலில் தான் தங்கியுள்ளே உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரையும் நிழலில் தான் தங்கியுள்ளே வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார் வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார் மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தி மேல் மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தி மேல் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் படைத்தவரே படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா தீங்கு நிகழாது நோயும் அணுகாது தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரையும் நிழலில் தான் தங்கியுள்ளே உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரையும் நிழலில் தான் வழியெல்லாம் வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு பாத கல்லில் மோதாமல் தாங்கிடுவார் காக்கும் தூதன் எனக்குண்டு தாங்கிடுவரே பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார் மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல் மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரையும் நிழலில் தான் தங்கியுள்ளே உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரையும் நிழலில் தான் தங்கியுள்ளே ஹாலேலூயா கரங்களை வைத்து சொல்லுமா ஹாலேலூயா ஆமேன் எத்தனை பெரிய கொள்ளை நோய் வந்தாலும் எத்தனை பெரிய வாதைகள் நம்மை சூழ்ந்து கொண்டால் ஆமேன் அவருடைய அடைக்கலத்தில் நம்ம இருக்கிறோம் அவர் மறைவிடத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் தங்கி இருக்கிறபடினால் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தப்பிவித்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆமேன் எகோவா நிஸ்ஸி எகோவா நிஸ்ஸி என்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் ஆமேன் வெற்றி சிறக்கிற பண்ணுகிற கர்த்தர் நம்மளோடு கிடைக்க கூட இருக்கிற நம்ம போகும்போது நடக்கும்போது பார்க்கும்போது நிற்கும்போது எல்லா சூழ்நிலையும் தேவன் எகோவா நிஸ்ஸியாக இருந்து ஜெயத்தை கொடுக்க அவர் நம்மளுக்கு வல்லவராயிருக்கிறார் நல்ல கணக்கை தட்டி விசுவாசத்தோடு இந்த பாடலை ஆராதனையாக ஏறெடுப்போமா ஜீசஸ் நல்ல கரங்களை தட்டுவோம் ஏகோவானசி போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே
அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடி யெகோவானிசி 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 வீறு கொண்டலு வீரேசு வீரரே மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார் சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ நீரும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ வீறு கொண்டலு வீரேசு வீரரே மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார் சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ நீரும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ யுத்த சிங்கமே அல்லேலூயா யூத சிங்கம் யுத்த சிங்கமே நல்ல கரங்களை தட்டி யெகோவானிசி 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 போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே எஸ் லார்ட் அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே கத்த தூணை நின்று யுத்தம் செய்வாரே கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கைகளை தளத்திடாமல் தாங்கியே கத்தரேசு சத்யாவி நிற்கிறார் கத்த துணை யுத்தம் செய்வாரே கலங்கி நிற்க காரணங்கள் இல்லை கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரேசு சத்யாவி நிற்கிறார் கர்த்த நல்ல யுத்த வீரரே அல்லேலூயா கர்த்த நல்ல யுத்த வீரரே யெகோவானிசி 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 யெகோவானிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறான் ஏசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார் கோலியாதி வேஷம் இங்கு செல்லுமா கோஷமிடும் இளைஞரின் முன் நெல்லுமா எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறான் ஏசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார் கோலியாதி வேஷம் இங்கு செல்லுமா கோஷமிடும் இளைஞரின் நில்லுமா கர்த்த நாமம் வல்ல நாமமே அல்லேலூயா கர்த்த நாமம் வல்ல நாமமே யெகோவானிசி 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 யெகோவானிசியே போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடி எங்கள் கோடி வெற்றி கோடியே எங்கள் கோடி வெற்றி கோடியே நமக்கு இருக்கும் இந்த பெயர் போதுமே நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே பட்டயமோ புயபலமோ தேவையா பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா நமக்கு இருக்கும் இந்த பெயர் போதுமே நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே பட்டயமோ புயபலமோ தேவையா பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா ஜீவதேவ சேனை அல்லவா அல்லேலூயா ஜீவதேன செல்ல அல்லவா யெகோவானிசி 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 யெகோவானிசியே போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே எங்கள் கோடி
வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே போகும் இடம் எல்லாம் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறப்பா கண்களை அடைத்து கைகளை உயர்த்தி தேவனோட சமூகத்தில் அப்படியே வாய்களை திறந்து அப்படியே சொல்வோமா நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே பட்டயமோ புயபலமோ தேவையா பரமதேவா இல்லையா நமக்கிருக்கும் இந்த பலன் போதுமே நாதனேசு அனுப்புவதால் போவோமே பட்டயமோ புயபலமோ தேவையா பரமதேவ ஆவினம்மில் இல்லையா ஜீவதேவ சேனை அல்லவா நாம் ஜீவதேவ சேனை அல்லவா எஸ் லார்ட் உம்முடைய சேனையாய் எங்களை எழுப்பி அப்பா எங்களுக்கு யெகோவாய் நிஸ்சியாய் இருந்து எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா காரியத்திலும் எங்களுக்கு ஜெயத்தை நீ கொடுத்ததுக்காக நாங்கள் ஆராதனை செய்கிறோம் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க மீதிய வேலையை விட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நல்ல பாடல்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார் இப்பொழுது தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்கும் வேளை கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் வேளை நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போமா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் கர்த்தர் பாடல்களிலே மகிமைப்பட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அப்பா உசன்மலே வேகப ஹோசரோ தூரதிலீடி ரதாராக மாமா மராதாக என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளைகளே என்னை மகிமைப்படுத்துகிறீர்கள் நானும் உங்களில் மகிமைப்படுவேன் உங்களை மகிமைப்படுத்துவேன் கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம் ரூபாலாக பௌக்கராமாஷா ஆம் உங்களை எல்லா விதத்திலும் மகிமையிலும் கூட சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் விசுவாசியுங்கள் பலப்படுங்கள் பெரிய சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்போ உங்கள் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நினைத்தருளும் காத்தருளும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக இப்பொழுது நம்முடைய மத்தியிலே மகன் சகோதரர் காட்வின் அவர்கள் நம்மை ஆராதனையிலே கொண்டு போவார்கள் நம்ம எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவரை ஆராதித்து மகிழப் போகிறோம் ஆமேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஒரு விசு கூட அவரை நாம் துதிக்கலாமா வேதம் இவ்வாறு சொல்கிறது இகழ்வோரை அவர் இகழ்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனை மறந்து போகிற அனுபவம் வேண்டாங்க அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து எவ்வளோ கிருபைகளை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார் என்னுடைய மேன்மைக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர் மாத்திரம்தான் என்னுடைய திறமைக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர் தாங்க என்னுடைய அழகுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர் தான் இந்த காலை வேளையில் எத்தனை பேர் உங்களுடைய தேவனுடைய சமூகத்துக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை தேரெடுக்கிறீங்க அப்பா பார்த்து சொல்லுவீங்களா ஆண்டவரே என்னுடைய மேன்மைக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான் உங்களுடைய கிருபியின் ஐஸ்வர்யத்தினால் இந்த காலை வேளையில் என்னை நிரப்புவீராக உங்கள் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் என்னை மூடுவீராக எத்தனை பேர் கேட்குறீங்க இந்த காலை வேளையில் தேவனே என்னை தருகிறேன் உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன் யாவையும் நீ தந்ததா திரும்ப தருகிறேன் தேவனே என்னை தருகிறேன் உம் பாதத்தில் பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு படைக்கிறேன்
யாவையும் நீ தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் தாரத்தில் மூடுதே தேவா.
ரத்தமே இறங்கியே வந்திடுதே ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கே நிற்கிறார் தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கே நிற்கிறார் தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பிரசன்னமாய் பரிசுத்த ஸ்தானத்தில் முழுவதாக அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல பாடல்களை கேட்டோம், அருமையாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்தோம். இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நின்ற மட்டிலேயே சங்கீதம் வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் 135 சங்கீதத்தில் 1 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கப் போகிறோம். Psalm 135:14 பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்கள் நம்மை சங்கீதத்தில் நடத்துவார்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 135 1 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். எல்லா வசனத்தையும் நாம் மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன்.
வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீட்டுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். ஆமென், ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த சங்கீத வார்த்தைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையாக 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். Verse 6 இஸ் ஃபார் அவர் தாட். அந்த 6வது வசனம் சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், அஸ் யூ ரீட் இட் இன் இங்கிலீஷ், வாட் எவர் த லார்ட் பிளீசஸ் ஹீ டஸ் இன் ஹெவன் அண்ட் இன் எர்த் இன் த சீஸ் அண்ட் இன் ஆல் டீப் பிளேசஸ். இந்த வசனத்தின்படி கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார். அக்கார்டிங் டு திஸ் வேர்ஸ், எஸ் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், வாட் எவர் த லார்ட் பிளீசஸ் ஹீ டஸ். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தொடர்ந்து நம்மில் மகிமைப்படுவாராக. நன்றி தகப்பனே, எங்களை முற்றிலும் உமக்கு ஒப்புவிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ செய்திக்கு போவதற்கு முன்பாக எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே, ஓரிரு அறிவிப்புகள் உண்டு, அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நீங்கள் இன்றைய தினம் என்று அதை குறித்து கொள்ளுங்கள், இன்றைய தினம் 9/1/22 அன்று அரசு விதித்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நமக்கு ஆராதனைகள் இருக்காது என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தின் முதலாவது நாளாக இருக்க அப்படின்னாலே 3 ஆராதனைகளை வைத்து நாம் எல்லோரும் சபை கூடி வந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த கொரோனா COVID-19 அதுபோல் ஒமிக்ரான் சூழ்நிலைகள் நிமித்தம் அரசு சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதன்படி வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களிலும் ஃபுல் லாக்டவுனாக இருக்கிறது. நாம் இந்த சூழ்நிலையிலே கட்டாயமாக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டதுபடினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை தேவ பிள்ளைகளே, ஞாயிறு ஆராதனைக்கு பதிலாக நமக்கு ஆராதனை இங்கே சபையில் இருக்கும். காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் 1 hour தான், 6 to 7. நீங்கள் அந்த ஆராதனைக்கு எல்லாரும் வரலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருகிற செவ்வாய்க்கிழமை மட்டும், கமிங் டியூஸ்டே அலோன், நமக்கு சகோதரிகள் கூடுகை உண்டு, பெண்கள் உபவாச கூட்டம், விமென்ஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இஸ் தேர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வெள்ளிக்கிழமை வைக்க முடியாது, வியாழக்கிழமை எங்களுக்கு வேறு ஒரு மீட்டிங் இருக்குது, ஆகையினால செவ்வாய்க்கிழமை வைத்திருக்கோம். வருகிற புதன்கிழமைக்கு முன்பாக டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை மறந்துடாதீங்க. அந்த செவ்வாய் மட்டும் பெண்கள் உபவாச கூட்டம் காலை 11:30 to 12:30 வரைக்கும் நம்முடைய சர்ச்சில் இருக்கும். நீங்கள் சகோதரிமார்கள் வந்து அதில் பங்கு பெற கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மற்றபடி இந்த லாக்டவுன் டைமில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பெண்கள் உபவாச கூட்டம் 11:30 to 12:30 வரைக்கும் இருக்கும். மறந்து போக வேண்டாம். வருகிற வாரம் மட்டும் செவ்வாய்க்கிழமை உண்டு பெண்கள் உபவாச கூட்டத்திற்கு. சகோதரிமார்கள் வாருங்கள், ஆண்டவங்களுக்கு உதவி செய்வாராக. ஓகே, சர்ச் வாட்ஸ்அப் பற்றி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்க வாஞ்சிக்கிறேன்.
நீங்கள் ஸ்க்ரீனில் போடப்பட்டிருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பரை சரியாக ஃபாலோ பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பரில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுடைய பேர் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா உடனே அந்த நம்பருக்கு என்ன செய்யுங்கன்னா உங்கள் பேரை எழுதி திஸ் இஸ் மை நம்பர் ப்ளீஸ் ஆட் மீ என்று எழுதிருங்க. அப்படி இல்லாவிட்டால் இதுதான் என்னுடைய நம்பர், என்னை உங்களுக்கு உங்களோடு சேர்த்து கொள்ளுங்கள் என்று எழுதினா போதும். உடனடியாக நம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய பெயரை அதில் பதிவு செய்து விடுவார்கள். சர்ச்சில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு அந்த அறிவிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆகையினால் மறவாமல் இதை செய்யுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் இருக்கணும், அது நல்லது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரங்களில் யூத் கேம்பை பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளும் லாக்டவுனாக ஃபுல் லாக்டவுனாக இருக்கிறபடினால நாம் 14th and 15th 14-15 தேதிகளில் நாம் வைத்திருந்ததான அந்த யூத் கேம்ப் இப்பொழுது கேன்சல் செய்யப்படுகிறது. பிறகு அந்த அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லாக்டவுன்லாம் செட் ரிலீஸ் ஆன உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்து உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். தயவுசெய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லோரும் கொஞ்சம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. கர்த்தர் நமக்கு வேண்டிய தூதை பரத்திலிருந்து கொடுப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, உம்முடைய விலையேறப்பெற்ற கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறப்பா. தேவரீர் எங்களுக்காக பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடிமையை மறைத்து தம்மை மாத்திர வெளிப்படுத்துங்கப்பா. மாம்சம் வெளிப்பட வேண்டாம், மனுஷன் வெளிப்பட வேண்டாம், கர்த்தர் வெளிப்படுவாராக. நன்றி. கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போகலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்த வசனமாக சங்கீதம் 126:5 கொடுக்கப்பட்டது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்பதுதான் அந்த வார்த்தை. அதன்படி இந்த ஆண்டு அறுவடையின் ஆண்டு. ஸோ திஸ் இயர் இஸ் த இயர் ஆஃப் ஹார்வெஸ்ட் அக்கார்டிங் டு த பைபிள் வேர்ஸ் தட் வி ஹவ் சீன் ஆஸ் த ப்ராமிஸ் ஆஃப் திஸ் இயர். சாம் 126:5. சங்கீதம் 126:5 ஆம், இந்த ஆண்டு அறுவடை ஆண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே, இந்த அறுவடை ஆண்டில் நாம் அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவண்டிய செய்தியில் கர்த்தர் கண்ணீரையெல்லாம் துடைப்பார் என்று தியானிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஏனென்றால் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆகையினால கண்ணீரின் பாதை எப்படிப்பட்டது, அந்த கண்ணீரின் பாதையை கர்த்தர் எப்படி மாற்றுவார் என்பதையெல்லாம் மூன்று ஆராதனைகளிலும் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையாக ஏசாயா 58:11 நாம் தியானிக்க போகிறோம். ஐசாயா சாப்டர் 58:11 வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த வேத பகுதியிலே கொடுக்க சித்தமானார். இந்த வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் தலைப்பு இந்த ஆண்டில், அதாவது இந்த அறுவடை ஆண்டில் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவாராக என்று அதற்கு தலைப்பை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஸோ மே த லார்ட் கைட் யூ எவ்ரி டே இன் திஸ் இயர் இஸ் த டாபிக் ஆஃப் டுடேஸ் மெசேஜ். இந்த மெசேஜினுடைய டாபிக் அதுதான். இந்த ஆண்டில் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவாராக. ஒரு அலையிலே சொல்லுவோம், அலேலுயாகம. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி நடத்துவார்? நித்தமும் நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஆதாரமாக இந்த 58:11 ஏசாயா 11 வசனத்தை வாசிக்க கேட்டோம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி.
என்று எழுதப்பட்டிருக்கிறது. So the Lord will guide you continually. Every day, nittam unnai nadathi magaa varachiyana kaalangalil un aathmavai enna seivaare thiruptiyaaki un elumbugalai ninamulladaakkuvaar. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பப்பா இந்த வசனம் கேட்டோன்னே ஒரு பெரிய சைஹ் ஆஃப் ரிலீஃப் இல்லை, ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? ஏன் தெரியுமா, இந்த வசனத்தில் பாருங்கள், சரீரப்பிரகாரமாகவும் ஆசீர்வாதம் வாக்களிக்கப்பட்டிருக்கு, உலக பிரகாரமாகவும் ஆசீர்வாதம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, ஆத்மீக நிலைமையிலையும் ஆசீர்வாதம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. Do you follow me? நீங்கள் உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் எப்படி பண்ணலாம் ஆசீர்வதிச்சிருக்கார். இன் திஸ் வேர்ஸ் வி சீ த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த லார்ட், எஸ் ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, அண்ட் மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இன் திஸ் ஏர்த்லி, இன் திஸ் வேர்ல்ட்லி லைஃப் ஆல்சோ, இந்த உலக பிரகாரமான ஜீவியத்திலையும் கூட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். ஸோ த லார்ட் ஹஸ் பிளெஸ்ட் அஸ் அவுட் ஆஃப் திஸ் வேர்ஸ் இன் த்ரீ வேஸ், மூன்று விதங்களில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை அள்ளி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வாட் அ ட்ரிமெண்டஸ் ப்ராஸ்பரிட்டி காட் ஹஸ் கிவன் அஸ் த்ரூ திஸ் வேர்ஸ். அற்புதமான ஒரு செழிப்பை இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டு கொடுக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், அப்படியே ஆக கடவுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவர் நடத்துவார், தினமும் நடத்துவார் அப்படிங்கிற அந்த தலைப்பில் எப்படி தியானிக்கலாம்? ஃபஸ்ட்டு முகவுரையாக அஸ் அன் இன்ட்ரடக்ஷன் சங்கீதம் 48:14 நாம் வாசிக்க கேட்கலாமா? எஸ், சாம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் என்ன செய்வாரா? நம்மை நடத்துவார். See there? There it is written, the Lord will guide us, yes, all throughout our life, till our death. மரண பரியந்தம் அவர் என்ன செய்வார்? நம்மை நடத்துவார். என்ன நடத்துவார்? உங்களை நடத்துவார், நம்மை நடத்துவார். நடத்துகிற தேவனை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்துவார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அறுவடைக்கு தேவை கர்த்தர் நம்மை நடத்துவது தான் அப்படின்னு சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு மெடிடேட் ஆன் த பாயிண்ட் ஆஸ் அ ஹார்வெஸ்ட் நீட்ஸ் காட் டு கைட் அஸ் எவ்ரி டே. அதனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்த வேண்டும், அதுதான் இந்த அறுவடைக்கு தேவை என்று நாம் தியானிக்க போகிறோம். இந்த அறுவடை ஆண்டுக்கு அதுதான் தேவை. ரைட், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கலாமா? பாருங்கள், முதலாவதாக கர்த்தர் எதற்காக நம்மை நடத்துகிறார்? ஃபார் வாட் God guides us. Okay? எதற்காக கர்த்தர் நம்மை நடத்துகிறார் அப்படின்னு தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையில நம்மை நடத்துகிற தேவன் உண்மை, ஆனால் எதற்காக நடத்துவார்? நம்ம அப்பா எதுக்காக நடத்துவார்? ஆனால் ஆண்டவர் எதுக்காக நடத்துவார்? நம்ம நன்மைக்காக தான் நட செய்வார். எதை செய்தாலும் நம்ம நன்மைக்காக தான் நடத்துவார். நம்மை ஆமாம் எந்த விதத்திலையும் தவறிப்போக விட மாட்டார், குழியில் விழ விட மாட்டார், செவ்வையான பாதைகளிலே நடத்தி கொண்டே இருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏசாயா 63:14 வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 63:14. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அந்த 14th verse, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை என்ன செய்தீர்? நடத்தினீர். ஆண்டவர் மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸோ காட் ஹாஸ் கைடட் ஹிஸ் சில்ட்ரன் ஸோ தட் ஹிஸ் நேம் மே பி க்ளோரிஃபைட், அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அண்ட் ஆல்சோ ஹிஸ் நேம் மே பி
reputed everywhere. அவருடைய நாமம் எல்லா இடத்திலும் கீர்த்தியாக விளங்க செய்யும்படி கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய ஜனத்தை நடத்தினார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியம், உங்களுக்கு பேர் புகழும் கிடைக்கணுங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு ஏதுவாக கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அங்கே மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல் என்ன செய்தார்? இறங்க பண்ணினார். அப்படியான சில நேரத்தில் பள்ளத்தாக்கில் கூட நடத்துவார். சங்கீதம் 23 நீங்கள் வாசிக்கிறீங்க, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியை என்ன செய்யும்? என்ன தேற்றும். இதுதான் கர்த்தர் நடத்துகிற மேன்மையான அனுபவம் பார்த்தீங்களா? ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். எஸ், அருமையான தேவன் பிள்ளை, கலங்காதீங்க. கர்த்தர் நமக்கு நன்மையாக செய்கிறவர், நம்மை நடத்துகிறவர். ஆமாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 73:24 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Psalm 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமென். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை என்ன செய்வீர்? மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கே நடத்துகிறாரா? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிறீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தமது ஜனத்தை ஆண்டவர் மகிமையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய ஆலோசனையின்படி நடத்துகிறார். ஸோ காட் கிவ்ஸ் கவுன்சில்ஸ் டு கைட் அஸ், நம்மை நடத்தும்படிக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இப்போ எதற்காக நம்மை நடத்துகிறார் என்று தியானித்து விட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனத்துக்கு கீர்த்தி உண்டாக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று பார்த்தோம். அப்புறம் தமது ஜனத்தை மகிமையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆலோசனையை ஆண்டவர் கொடுத்து நடத்துகிறார் என்று நாம் பார்த்தோம். இதற்கு இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய வார்த்தைகளாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு குறிப்பு, ரைட், ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த இதெல்லாம் அறுவடைக்கு தேவை. ஸ்தோத்திரம், மறந்து போயிடாதீங்க, நல்லது. அடுத்தது ரெண்டாவதாக, கர்த்தர் எவ்விதம் வழி நடத்துகிறார் என்று தியானிக்க போகிறோம். நவ் யூ ஆர் கோயிங் டு மெடிடேட் இன் சச் வே ஆஸ் ஹவு காட் கைட்ஸ் அஸ், கர்த்தர் எவ்விதம் வழி நடத்துகிறார் அப்படின்னு தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 15:13 எக்ஸோடஸ் 15:13. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி வழி நடத்தினீர்? உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார்? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கர்த்தர் எதற்காக நம்மை நடத்துகிறார்னு பார்த்தோம். ஆமாம், ரெண்டாவது குறிப்பு, கர்த்தர் எவ்விதம் வழி நடத்துகிறார் என்று நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வி ஹவ் சீன் ஆஸ் ஃபார் வாட் காட் கைட்ஸ் அஸ், அண்ட் ஆஸ் த செகண்ட் பாயிண்ட் நவ் ஹவு காட் கைட்ஸ் அஸ், எப்படி கர்த்தர் நம்மை எவ்விதம் வழி நடத்துகிறார் அப்படின்னு தியானம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா, யாத்திராமல் 15:13 என்ன பார்க்குறோன்னா, மோசி சிறுவேலரும் அன்னைக்கு கர்த்தரை புகழ்ந்து பாடினாங்க. அந்த பாட்டில் என்ன பாடியிருக்காங்க? தமது பலத்தினால் வழி நடத்துகிறார், அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். லார்ட், யூ ஹவ் கைடட் தெம் பை யுவர் ஸ்ட்ரென்த், உமது பலத்தினால். வி நீட் எவ்ரி டே த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். நமக்கு தினமும் என்ன வேணும் தெரியுமா? கர்த்தருடைய பலன் தேவை. கர்த்தருடைய பலம் இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். சொல்லுங்கள் பார்க்கலாம், கர்த்தருடைய பலம் வேண்டும். சொல்லுங்க, கர்த்தருடைய பலம் வேண்டும். கர்த்தருடைய பலம் இருந்தால் தான் நாம் நடத்தப்பட முடியும். அதனால் பலத்தினால் நடத்தினார் கர்த்தர். தம்முடைய பலத்தினால் தம்முடைய ஜனத்தை நடத்துகிறார் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். ஓகே, ஏசாயா 30:21 ஒரு வார்த்தை உண்டு. ஐசாயா Chapter 30:21 அதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
Praise the Lord, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு வல்லமையான வார்த்தை. நீங்கள் வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் என்ன செய்யும் கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் சரியான வழியில் நடத்துகிறார், அதான் என்னுடைய அர்த்தம். ஓகே, அடிக்கடி நமக்கு ஒரு பெரிய டெம்டேஷன்ஸ் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும், இந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்குது, இந்த பக்கம் இன்னொரு சத்தம் கேட்குது, பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு அதான் இங்கே மிக தெளிவாய் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் அப்புறம் இடதுபுறமாய் சாயும் போதும் ஆண்டவர் என்ன செய்யறா, வழி இதுப்பா, நீ அங்கங்கே சாயாத, வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார் நான் சொல்கிறாரோ அது உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், இன்னைக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, கவன சிதறல்கள் நிறைய இருக்குது. ரோட்டில் போனால் இந்த பக்கம் ஒன்று சொல்லுவான், இந்த பக்கம் இன்னொன்று சொல்லுவான். எத்தனை நம்முடைய கவனங்களை திசை திருப்பும் காரியங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்களிலே பார்த்தாலும் பாவம், பாவம் நிறைந்த உலகம். காதுகளிலே நாம் கேட்கும் போதும் பாவம் நிறைந்த உலகத்தை கேட்கிறோம். ஹவு டேஞ்சரஸ் வேர்ல்டு வி ஆர் ரைட் நவ் இன். நாம் இப்பொழுது இருக்கிற ஆபத்தான உலகம், நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமான உலகம். பரிசுத்தப்பா என்னையும் உங்களையும் காப்பாராக, இந்த உலகத்தின் பக்கமாய் சாயாதபடி காப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் ஒரு சத்தம் வருது, வழி இதுவே இதிலே நடவுங்கள். எஸ், திஸ் இஸ் த வே அண்ட் யூ வாக் இன் திஸ் வே, தட் இஸ் த வேர்ட் ஆஃப் த லார்ட். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அடுத்தபடியாக மீகா 2:13 வாசிக்க கேட்கலாம். மைக்கா chapter 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஜீவனுள்ள வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாரு, நடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், the one who removes away all stumbling blocks goes before you. தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக நடந்து போகிறார். He walks and goes before you. அவர் நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். நாம நம்முடைய ராஜா யாரு? கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜா தான் நம்முடைய ராஜா. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் என்ன செய்வார், நடந்து போவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். உங்கள் பிரச்சனையெல்லாம் அப்பனுக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் உங்களோடு தான் நடந்து போகிறார், உங்களுக்கு முன்பாகவும் நடந்து போகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக போகிற அப்படினால எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு நமக்கு, அவர் நமக்கு முன்பாக போகிறதுனால அவருடைய காலடி சுவடுகள்லேயே நம்ம போனால் போதும், ஒரு குறையும் வராது, ஒரு கஷ்டமும் வராது. ஏன்? கர்த்தர் முன் செல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க, அவர் காட் இஸ் அ விக்டோரியஸ் காட் ஹூ ஆல்வேஸ் கோஸ் பிஃபோர் அஸ். நமக்கு முன்பாக அவர் எப்போதுமே போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, 2 குறிப்புகளை பார்த்துட்டோம். ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஃபஸ்ட்டு குறிப்பாக என்ன பார்த்தோம், கர்த்தர் எதற்காக நம்மை நடத்துகிறார், ஃபார் வாட் காட் கைட்ஸ் அஸ் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், 2வது குறிப்பு, கர்த்தர் எவ்விதம் வழி நடத்துகிறார், ஹவு காட் கைட்ஸ் அஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி 3வதாக, அஸ் த தேர்ட் பாயிண்ட், கர்த்தர் நித்தம் நம்மை வழி நடத்த நாம் நித்தம் செய்ய வேண்டியவைகள் எவை என்று நாம் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம நித்தம் ஆண்டவர் வழி நடத்தணும் இல்லை, நடத்தணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாட் ஆர் த திங்ஸ் டு பி அப்சர்வ்ட் எவ்ரி டே பை அவர் காட் டு கைட் அஸ். தேவன் நம்ம நடத்துவதற்கு தினமும் நாம் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும் அப்படின்னு தியானிக்க போகிறோம். வாட் வி மஸ்ட் டூ ஸோ தட் த லார்ட் மை கைட் அஸ் எவ்ரி டே. கர்த்தர் நம்ம டெய்லி நடத்தணும்னா நாம் என்ன செய்யணும் பார்க்கலாமா? அது ஆமாம், இத்தனை பார்த்துட்டு
ஆதர்ஸ் பார்க்காம இருந்தா அப்புறம் என்ன இருக்கு அதுல அர்த்தமே இல்லை. ஓகே, முதலாவதாக அப்போஸ்தலர் 17:11 ஒரு அருமையான வார்த்தை பார்க்குறோம். ஆக்ஸ் சாப்டர் 17:11 அதை வாசிக்க கேட்கலாம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு அருமையான ஒரு ஒரு பட்டணத்தை பற்றி சொல்லியிருக்கு. அந்த பட்டணத்துக்கு பேர் பெரேயா. அதுக்கு பேர் என்னங்க? பெரேயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் எழுதியிருக்கு, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் என்ன செய்தார்கள்? எவ்ரிடே தேவர் யூனோ சர்ச்சிங் த ஸ்கிரிப்சர்ஸ், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களாம். அதனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் நற்குணசாலிகளாக இருக்கணும்னா தெய்வ பிள்ளைகளே நல்ல வசனத்தை வாசித்து தியானிக்கணும். என்ன செய்யணும்? வசனங்களை வாசித்து தியானிக்கணும். டிவியில் உட்கார்றதுக்கு நேரம் இருக்குது, செல்ஃபோன் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, கதை புத்தகங்களை படிக்க. இப்போ கதை புத்தகங்களை விட அதிகமாக எல்லாமே எதில் வந்துடுது? செல்ஃபோனில். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு சொல்லவே வேண்டாம், எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் போட்டு அப்படியே என்ன செய்ய வேண்டியது? தட்ட வேண்டியது, மணிக்கணக்கில் பார்த்துட்டே இருக்க வேண்டியது. பி கேர்ஃபுல். நீங்கள் அப்படி செல்ஃபோனில் மூழ்கி இருக்க நேரம் ஆண்டவர் வந்துட்டார்னா பொத்துன்னு உங்களை போட்டுட்டு போயிடுவார், தூக்கிட்டு போயிடுவார், சபையை எடுத்துகிட்டு போயிடுவார். பி கேர்ஃபுல் மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், டு அவாய்ட் ஆல் சச் சிச்சுவேஷன்ஸ். And you have to be ready for the kingdom of God. Every minute, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ரெடியாக இருக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் புரிந்து கொள்ளும்படி செய்வாராக. ஆமாம், இங்கே சொல்லப்பட்டிருக்கபடி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் என்று எழுதப்பட்டிருக்கு. That word should be underlined. Every day they were meditating upon the scriptures. வேத வாக்கியங்களை தியானித்து கொண்டிருந்தார்கள். அது மாதிரி நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்கள், சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். சாம் 1:3 வாசிக்க கேட்போம். துன்மார்க்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். Whatever he does will prosper. To whom it is, இது யாருக்கு தெரியுமா? அவன் செய்வதெல்லாம் யாருக்கு வாய்க்கும் தெரியுமா? The one who meditates upon the word of God day and night. தினமும் இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருக்கணும். ஸோ இட் இஸ் ரிட்டன் அஸ் சச் தட் ஹி ஹேஸ் டு பி ப்ளீஸ்டு வித் த வேர்ட் ஆஃப் காட். ஆமாம், தெய்வ பிள்ளையிலே நீங்கள் உலகத்தை சார்ந்திராதீங்க, சூழ்நிலைகளை சார்ந்திராதீங்க, வசனத்தை படிங்க. ஸோ டிபெண்ட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ரீட் த ஸ்கிரிப்சர்ஸ் வெரி வெல் அண்ட் மெடிடேட் அப்பான் தம் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்கு ஆகாரம். தட் இஸ் த ஃபுட் எவ்ரி டே. சாப்பிடுவீங்களா? தினமும் சாப்பிடணும். என்னது? வசனமாகி அப்பம். அது மண்ணா. எவ்ரிடே தினமும் தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு பழையற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்படும் பொழுது மனாந்திர யாத்திரையில் அவர்களுக்கு ஆகாரம் வேண்டும். எஸ், தேவ ஜஸ்ட் மர்மரிங் அகெயின்ஸ்ட் த சர்வன்ட் ஆஃப் காட் மோசஸ் in such a way by saying that, you see, we need food, where shall we go? எங்களுக்கு உணவு தேவை, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு உணவு கிடைச்சதா? கிடைச்சது. ஆண்டவர் என்ன செய்தாராம்மா? மன்னாவை அனுப்பினார். அது எப்படி இருந்ததா? கொத்துமல்லி அளவாக இருந்தது, அப்படி பனியை போல பெய்திருந்தது. வானத்தின் மன்னா வானத்திலிருந்து பெய்தது.
அதனுடைய ருசி எப்படி இருந்தது தெரியுமா? தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. ஆஹா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வசனமாகிய மன்னாவை அப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மே த லார்ட் பிளஸ் அஸ் ஆஸ் வி மேக் யூஸ் ஆஃப் தீஸ் பைபிள் வேர்சஸ் எவ்ரி டே பை மெடிடேட்டிங் அப்பான் தெம், சச் அஸ் ஹவு த இஸ்ரேலைட்ஸ் ஏட் மன்னா இன் தோஸ் டேஸ். த ஹெவன்லி மன்னா, த ஹெவன்லி ஃபுட், பரலோக உணவு, அதுதான் நமக்கு தேவை. அல்லேலூயா. கட்டாயம் அந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, மகனே மகளே, நீங்கள் வேத வசனத்தின் மேல் ஆர்வமாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அதுவே காரணமாக இருக்கும். மறந்து போக வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அடுத்தபடியாக அதே பாயிண்டில் ரெண்டாவது ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 88:1-9 வசனங்களை வாசிக்கலாம். சாம் 88:1-9. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். பிரைஸ் த லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீர்களா என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஏமான், இஸ்ராகியனாகிய ஏமான் பாடுகிற அந்த பாடலில், என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அந்த சங்கீதத்தில் இந்த வார்த்தை அடிக்கடி வருது, இரவும் பகலும், இரவும் பகலும். அப்படின்னா பைபிளை ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படி விட்டுறக்கூடாது. இரவும் பகலும், நைட் அண்ட் டே, தட் இஸ் த வேர்ட் டு பி அண்டர்லைன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறோம். 9வது வசனத்தில் எழுதியிருக்கு, துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிட்டு, கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு நான் உமக்கு நேராக என் கைகளை என்ன செய்கிறேன், விரிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ், அனுதினமும் இரவும் பகலும் கூப்பிடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அர்த்தம் என்ன? தினமும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க, தினமும் வேதம் வாசிக்கணும். ரெண்டாவது, தினமும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 145 ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிக்க கேட்போம். சாம் 145:2. நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நாடோறும் அப்படின்னா ஆல்வேஸ், எவ்ரிடே, நாடோறும் உம்மை என்ன செய்வேன், ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை என்ன செய்வேன், துதிப்பேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஓகே, தினம் வேத வாசிக்கணும், அப்புறம் தினம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோம். ப்ரைஸ் த லார்ட். எஸ், வேதம் வாசிக்கணும், ஜபம் பண்ணணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய பார்ட். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? கர்த்தர், நீ வற்றாத நீரோட்டி போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் இருப்பாயின்னு செழிப்பை கட்டளை இடணும்னா நாம் இதெல்லாம் செய்ய வேண்டும். தினம் வேத வாசிக்கணும், தினம் ஜெபிக்க வேண்டும். அப்புறம் 3வதாக அப்போஸ்தலர் 2 நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 46-47 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆக்ட்ஸ் Chapter 2:46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லா இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் என்ன அருமையான வார்த்தை. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, தினமும் சர்ச்சுக்கு போனோம், தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாய். தேவர் யுனைடெட்லி வித் ஆல் தேர் ஹார்ட்ஸ் தேவர் கமிங் டு த டெம்பிள் ஆஃப் காட் எவ்ரி டே. தேவாலயத்தில் வந்து அவங்க என்ன செய்தாங்க? அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். ஆமாம், அப்புறம் என்ன செய்தாங்களாம்? மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. பிரைஸ் சபை.
Yes, சபை கூடி வருதல் மிக முக்கியம். Assembling of the people of God as church get together. சபையிலே கூடி வருதல். That is very important. That is one doctrine. அது ஒரு உபதேசமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தை நாடணும். That shows that you have to be pleased with the presence of God. ஆண்டவருடைய சமூகம் தான் அந்த தேவாலயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறந்து போகாதீங்க. வேதம் வாசிக்கணும், தினமும் வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும். ரெண்டாவதாக தினமும் ஜபம் பண்ண வேண்டும். எவ்ரிடே ப்ரேயர் ஷுட் பி டன். மூன்றாவதாக தேவாலயத்தில் தினமும் தரித்திருக்க வேண்டும். அதனால தான் நம்ம சர்ச்சில் டெய்லி எவ்ரிடே மார்னிங் ப்ரேயர் வச்சுருக்கோம். 5 to 6 அஞ்சிலிருந்து 6 மணி வரைக்கும் எவ்ரிடே எல்லா நாளும் வச்சுருக்கோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த லாக்டவுன் டைமில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளும் இருக்காது. ஆனால் மற்ற நாட்களிலாம் நம்ம வச்சுருக்கோம். மறந்துடாதீங்க. ஏன்னா அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதிக்கணும். அந்த அதிகாலையில் ஒருவேளை சர்ச்சுக்கு வர முடியாது, வீட்டிலேருந்து துதிங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நாங்கள் என்ன செய்கிறோன்னா, அந்த 3 நாட்கள் நாங்கள் லாக்டவுனாக இருந்துச்சுன்னா நானும் பாஸ்டமாவும் நானும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து முழங்கால் போட்டுருவோம். கட்டாயம் 5 to 6 நாங்கள் ஜெபம் பண்ணிடுவோம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அது இம்பார்ட்டன்ஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக 3 குறிப்புகளை பார்த்து விட்டோம். இனி ஆஸ் அ கன்க்ளூஷன் முடிவுரையாக நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 31:12 வாசிக்கலாம். ஜெரேமியா chapter 31:12. அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சல தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அவர்கள் இனி தொய்ந்து போவதே இல்லை. ஆண்டவர் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தேவப்பிள்ளை நீங்களும் நானும் கர்த்தரோடு இசைந்திருந்தால் இந்த செழிப்பை கொடுப்பார். எப்படின்னா நல்ல சாப்பிடும்படி செய்வார். சாதாரணமாக இல்லை, நிறைவாய் புசிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். இதை கேட்கிற நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம். பக்கத்து இருக்கவங்கள பார்த்து நிறைவாய் புசிக்க, நிறைவாய் திருப்தியோடு கலந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வார். நன்மையை திருப்தியாய் புசிப்போம். சொல்லுங்கள், நன்மையை திருப்தியாய் புசிப்போம். ப்ரேஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு அப்படியே இறங்குவாராக. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் நமக்காக பேசின வார்த்தைகளுக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிங்க, துதிங்க. ஷபகரபஹ சத்தனதில்லஹமாயா. ப்ரேஸ் தி லார்ட். நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். மகாபெரிய தேவனே, மகத்துவ ராஜாவே, நம்முடைய வெளியேறப்பட்ட கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோப்பா. நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த அறுவடை ஆண்டிலே கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்துவீர் என்று நாங்கள் தியானித்தோம். பரிசுத்தரே, எங்களை எப்படியெல்லாம் நடத்துவீர் என்று நாங்கள் தியானித்தோம். ஆம் தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தப்பா, நீங்கள் எங்களை தினமும் நடத்தணும்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஃபாதர் ப்ளீஸ் டேடி, இந்த வசனங்களை கேட்டபடி பிள்ளைகள் மதாவியில் பலன் கொள்வார்களாக. ஸ்தோத்திரம், நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே முடிவுரையாக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி 31:12 சொல்லியிருக்கிறதை வாசித்தோம், மகிழ்ந்தோம். நன்றி, கோடாக்கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வசனங்களை கேட்டார்கள், அதன்படி ஜீவிக்க உதவி செய்யும். அடிமையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற அடிமைகளை ஒப்படைக்கிறோம். துதிக்கான மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் உலகம் முழுவதும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இரு சதா காலமும் எப்போதும் மாறாமல் இருப்பதாக. எல்லாராமே சொல்லுவோம், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் முகவரி: தரிசன தேவசபை ஜெபவீடு, 70 வைத்தெரு,
செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9443110809. மேலும் விவரங்களுக்கு 9629505872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஆ அட்ரஸ்: விஷன் சர்ச் ஆஃப் காட் ப்ரேயர் ஹவுஸ், 70 White Street, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோயம்புத்தூர், 641023, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. மொபைல் நம்பர் 9443110809. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் அஸ் த்ரூ வாட்ஸ்அப். அ வாட்ஸ்அப் நம்பர் 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் Facebook, Instagram போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள். மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் ப்ரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.